வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு பேக்கிங் ஐட்டம் பண்ண போகிறோம். நம்ம பண்ண போகிற ரெசிபி பேர் வந்து டோரா கேக். டோரா கேக் சொன்னோன்னே பசங்களுக்கெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும், டோரேமான். ஸோ அதே தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம், டோரா கேக். பட் அவன் இல்லாமல் பண்ண போகிறோம், அப்புறம் மைதா இல்லாமல் பண்ண போகிறோம் இன்றைக்கி டோரா கேக். என்னென்ன பொருள் தேவைன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த கேக்கில் வந்து நான் வந்து மைதா எடுக்கலை, அதுக்கு பதிலாக வந்து ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு கப் பால், அப்புறமா வந்து கால் கப்பு வந்து பால் பவுடர். இது வந்து ஆப்ஷனல், இன்கேஸ் உங்ககிட்ட இல்லைன்னா அது பரவாயில்ல, விட்டுருங்க. அப்புறமா வந்து அரை கப்பு வந்து சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தேன், அப்புறமா கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர். ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச பொருளெல்லாம் இந்த மாதிரி ஒரு சீவில் எடுத்து வடிகட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு போட்டுக்கலாம், அப்புறமா நம்ம பொடியாக அரைச்சி வச்ச சர்க்கரை, அப்புறம் பால் பவுடர், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து அதை ஜலித்து எடுத்துடலாம். கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த பேக்கிங் பவுடர் கூட ஆட் பண்ணி ஜலித்து எடுத்துடலாம். அது எல்லாத்தையுமே வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ஜலித்து ஒரு பவுலில் எடுத்தாச்சு. அதில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருந்த தேன் கலந்துக்கலாம். அப்புறமா ஒரு கப் பால், அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கோங்க, கட்டி இல்லாமல். இது பாருங்கள், நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேக் செய்யறதுக்கு கட்டி இல்லாமல் நம்ம வந்து நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம கேக் செய்யறது பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம அவன் இல்லாமல் செய்ய போகிறோம், அது வந்து வெறும் ஒரு கடாயிலே செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துங்க, லைக் இல்லைன்னா பேன் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா ஒரு சிட்டகை அளவு, லைக் ட்ராப்ஸ் அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா சுத்தமான துணி, காட்டன் துணி எடுத்துங்க. இது மாதிரி தோசை இதுக்கெல்லாம் பண்ணுறோம்னா அது மாதிரி நல்லா துணி எடுத்து அந்த எண்ணெயை வந்து நல்லா ஈவனாக பரப்பிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு கால் கப், மெஷரிங் கப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கால் கப்பு. நான் வந்து இங்கே மெஷரிங் கப் இல்லாமல் உங்களுக்கு சிம்பிளாக வந்து இந்த தோசை கரண்டி, குழம்பு ஊற்றுறது கரண்டியில் வந்து ஊற்றலாம். சின்னதாக வந்து ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு இது வந்து சிம்லேயே வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இதை மூடி போட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் அதை வேகட்டோன்னு நம்ம எடுக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, இது பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு. இப்போ மெதுவாக நம்ம வந்து எடுத்துடலாம். கேக் ஸ்மெல் மாதிரியே வருது இப்போது. இது எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து வச்சிடலாம். இது பாருங்கள் எவ்வளோ ஈவனாக வெந்திருக்கு. இந்த மாதிரி தான் இதே மாதிரி வரணும். நம்ம அதே மாதிரி மற்ற மாவையும் போட்டு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக இது வந்து நல்லா கேக் மாதிரி இதாகிடுச்சு. இப்போ வந்து அந்த டோரேமான் கேக்குக்கு வந்து நடுவில் வந்து நம்ம நியூட்டலா ஸ்ப்ரெட் வைக்கணும். இப்போ வந்து நான் வந்து ஹோம்மேடு நியூட்டலா யூஸ் பண்ணுறேன். இது வீட்லேயே அரைச்ச நியூட்டலா. இதோட ரெசிபி வந்து ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதோடய லிங்க்கு கூட உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி ஒரு நம்ம வேக வச்ச கேக்கை வந்து எடுத்து பேட்டி எடுத்து நம்ம வந்து அதில் நல்லா நியூட்டலா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா ஹோம்மேடு நியூட்டல்ல உங்களுக்கு ரெண்டு ஃப்ளேவர்ஸில் போட்டிருக்கேன், எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நம்ம மேலே வந்து இன்னொரு கேக்கை மேலே வச்சுருவோம். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட ஹோம்மேடு டோரேமான் கேக், டோரேமானோட டோரா கேக் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதிலாம் கூட நம்ம பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு யம்மியான டோரா கேக் ரெடி ஆகிடுச்சு. இதால் தான் இது சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது இந்த கேக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி
குயிக்காக செய்யக்கூடிய கேக், அவன் இல்லாமல் மைதா இல்லாமல் நம்ம வீட்லேயே வந்து கோதுமை மாவு வச்சு செஞ்ச கேக். செஞ்சு இதை பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.